அறுபது பேரின் பார்வை பறிப்போக காரணமாக இருந்த திருச்சியை சேர்ந்த கண் மருத்துவமனைக்கு சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கையால் விருது வழங்கப்பட்டது கண்டனத்திற்கு உரியது என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனை சார்பில் 2008 இலவச கண் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அதில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அறுவை சிகிச்சையின் போது 60 பேருக்கு கண் பார்வை முற்றிலும் பறிப்போனது. கண் பார்வை இழந்தவர்கள் மருத்துவமனை மீது தொடர்ந்த வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் சென்னை கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழகத்திலேயே சிறந்த கண் மருத்துவமனைக்கான விருது அந்த சர்ச்சைக்குரிய மருத்துவமனைக்கு முதலமைச்சர் கையால் வழங்கப்பட்டதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கண்ணாடி வந்து பெரிய கண்ணாடி போட்டிருந்தது வந்து எனக்கு அடிக்கடி உடஞ்சி கீழே உள்ளதுனால நான் வந்து சும்மா செக்கப் ஜென்ரல் செக்கப்புக்காக நம்ம ஜோசப் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, கண்ணாடி இனிமேல் பொருத்த வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் நிரந்தரமாக உங்கள் கண்ணுக்குள்ளேயே வச்சு லென்ஸ் வச்சுக்கலன்னு சொன்னதுனால நான் அவங்கள நம்பி நான் கண்ணை கொடுத்ததுனால அவங்க இப்போ வந்து என் கண்ணை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து 3 இப்போ வரைக்கும் நான் 1.5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போனாக்கா வெறும் சொட்டு மருந்தும் வெறும் மருந்து மாத்திரையோட என்னை நிப்பாட்டிடுறாங்க. எனக்கு தகுந்த பதில் சொல்கிறது கிடையாது. ஜோசப் கண் மருத்துவமனை மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன். எனக்கு என்னோடய எதிர்காலத்தை வந்து இருட்டின தள்ளின அந்த மருத்துவமனை எனக்கு தகுந்த பதில் சொல்லி ஆகணும். பெரம்பலூரில் வந்து ஒரு கண் மருத்துவ முகாம் வந்து நடத்தினாங்க. அது இலவச கண் மருத்துவ முகாம்ன்ற பேரில் 60 வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 60 இன்றைக்கி கண் தெரியாமல் நிற்கிறாங்க. 60 வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. 60 இன்னைக்கு வரையிலும் வந்து ஜோசப் மருத்துவமனையால் வந்து இழப்பீடு தர முடியல, தரல. இந்த நிலையில் முதலமைச்சர் வந்து இது ஒரு சிறந்த மருத்துவமனை அப்படின்னு ஜோசப் மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து ஒரு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படி அதையும் மீறி இவங்க வந்து இதை கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த விருது கொடுத்துருந்தாங்கன்னா, இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இது. திருச்சி தனியார் கண் மருத்துவமனைக்கு வழங்கிய விருதை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.